என்னடா நடக்குது இங்க? சின்ன வேலை என்னடா நடக்குது இங்க? கொஞ்சம் கூட ஒரு கருமம் தெரியல, ஒண்ணும் ஐயோ மேல படுத்திருக்கியா? ஒரு ஆளா படுத்திருக்க? ஏன் இறங்கலாம் இல்ல, கொஞ்சம் தம்பிக்கு வழி கொடுக்கலாம். அதுக்குள்ள ஒரு இடம் இனிமே பிரீசி பிரீசி கேட்டுக்கிறியா? யோ எங்கூர்ல இருந்தா என்னையாப்பா, எங்கூர்ல இருந்தாண்ணா நாங்கள் தாமத்தை ஏறினா நாங்களாம் உட்காரவே கூடாதா? தஞ்சாவூர் முடியாது, நான் வந்து ஏற முடியாது. போல ஏன் நாலு பேர் உட்காந்துருக்கீங்க? ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி 5 பேர் உட்கார முடியாதா? நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீ திட்டினாலே அவன் வழி விட. ஐயோ அமர்ந்து உட்காருங்கய்யா, உட்கார முடியாதா? உட்கார முடியாதா? ஃபெஸ்டிவல் நீ மட்டும் நான் தான் நீங்கள் எனக்காண்டி பேசல. உனக்காண்டி பேசல என்ன வந்துட்டு பேசணும், பேசி சீட்டு கிடைச்சா உட்காந்துடணும். எதையும் செய்யக்கூடாது, மற்றவனுக்கும் செய்யக்கூடாது, யாருக்கும் செய்யக்கூடாது. ஓகேவா? அப்போ எங்களுக்காக பேசுகிறவங்க உனக்கெல்லாம் பேசலைங்க. உனக்கு தேவைன்னா நீ பேசு, நீ பேசி தண்டை போட்டு சீட்டு வாங்கி அஞ்சு வரையும் நின்றுட்டு போ, அப்படியே பிடிச்சி நின்றுட்டு போ. அங்கேயும் மேலே இருக்கிறது அப்படியே பிடிச்சி நின்றுட்டு போ. ஓகேவா? வந்துடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கெஞ்சி திட்டியா தண்டை போடியா இந்த மாதிரி பேசு. வந்துடுறாங்க, என்னடா நடக்குது இங்க? சார் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்க, நாலு பேர் பண்ணீங்கன்னா. யோ எதுக்கு அப்போ காலம் பிடிக்கிறா சார்? தெரியாமல் பட்டுருச்சு சார். தெரியாமல் மிஸ்டா? யோ நீ தெரிஞ்சா மிச்சம் மறுபடியும் மிச்சம் இல்லை சார். இப்போ யார் சீட்டு காண்டி பார்த்துருந்தேன், பார்க்கல கீழே காலில் தெரியாமல் பட்டுருச்சு சார். தண்ணி எங்கே பொண்டில் வச்சுருவீங்க நீ? பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டா ஒரு ஆள் உட்காந்துருக்கா இல்லையா? சைடில் போ, அப்படி போ, நேராக வர்ற அப்படியே. சரி சாரி, முத வாட்டி முத வாட்டி காலம் மிதிச்சா சரின்னு விட்டேன், ரெண்டாவட்டி மிதிக்கிறேன் பண்ணது தெரியாமல் பார்த்துட்டு சீட்டு காலம் பார்த்தா தெரியாமல் கால் போட்டு. எந்த தஞ்சாவூர் தானே போறேன், தஞ்சாவூர் தான் சார். ஸ்டேஷன் விட்டு வெளில வேணாம் அங்கே இருந்துருவாங்க. சும்மா இப்போ வாத்தையும் மிச்சி மிச்சிட்டே வந்துருக்கானே வெளியில நீட்டு பார்த்தா வேலை வந்து மிச்சம் பண்ணதே தெரியுது சார். தெரியாமல் இருந்துச்சுனா சார், இப்போ என்ன இப்போ தெரியாமல் இருந்துச்சுன்னா சொல்கிறேன்ல. யோ என்ன இது குறவு கொடுக்குறேன், என்ன குறவு கொடுக்குறேன் நீ? நானும் குறவு கொடுத்தா வச்சுக்க, வந்து பரிசு என் பண்ணுறது தெரியுமா தெரியாது. என்ன அவங்க குரல்லாம் பெருசாக பேசிட்டீங்க நீ? நான் கொடுக்க குறவு கொடுக்கணும், ஃபோன் பண்ணா நான் குறவு கொடுக்கா? என்ன ஓ நம்ம அது மாதிரி பேசிட்டு ஃபோன் பண்ணா எத்தனை குறவு? நீ ஃபோன் பண்ணேன், நானும் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, ஆ பங்கல் ஏசியம் பேசுகிறேன் பங்காளியே. ஆமாண்டா, தஞ்சாவூரில் காலைல உழவு நிமிஷம் பேசும்போது பசங்களோட வந்துடுறான். ஆமாம், ஒரு 10 பேராக கூப்பிட்டு வந்துருக்கீங்க, வெளில வந்துரு. சரி ஓகே, யார் இருக்கா? நீ தஞ்சாவூர் பசங்க நேரம்
நீங்க என்னடா நடக்குது இங்க கும்போணம் தஞ்சாவூர் வரப்போகுது. ஆமா ஐயோ எப்பா கும்போணத்துல அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாபநாத் சார் பாபநாத் சார் தான் இருக்குது. பாபநாத் சார் ஆமா பாபநாத் சார் கிட்ட மாறிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல பட சீட்டு கிடைச்சிச்சு. தம்பி எந்த ஊர் வந்துருந்தீங்க? ஆ தம்பி உங்களை கூப்பிடாரு, இங்கே பாருங்க தம்பிங்கிறாரு பாருங்க. இங்கே பாருங்க உங்களை இல்லைங்க. நீங்கள் என்ன எழுதிக்கிட்டீங்க? யார் சார் நீங்கள்? எந்த ஊர் வந்துருந்தீங்க நீங்கள்? யார் சார் நீங்கள்? நீங்கள் யாருன்னு தெரியாது நீங்கள். ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டு போனியா? யார் சார் நீங்கள்? சத்தியமே யாரும் தெரியல. யார் நினச்சி எழுத பேசுறீங்க? ஓ இன்னும் தஞ்சாவூரே வரல, கும்பகோணமே வரல, விழுப்புரம் தான் வந்துருக்குது. நீ அதுக்குள்ளேயும் வந்து தஞ்சாவூர் வந்துன்னு சொல்லி எழுப்பிட்டு எழுதிட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனையா? யார் யார் உட்காந்துருந்தது தெரியுமா? அது கேட்கறது என்னாச்சு சார்? தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ தான் வந்து என்ன தூங்கிட்டு இருந்தா அப்படியே நேரம் வந்து எங்கிட்ட உங்களுக்கு இல்லையா? என்ன சார் இது? நான் சார் பாருங்க, நீங்கள் யார் கேட்க மாட்டீங்களா? இப்போ எவ்வளோ இண்டிசன் பே பண்ணுறாரு? கிராமத்தால் வந்து கட்ட காட்டிடுறீங்க சார். இப்போ துண்டு கையில் என்ன சத்த உயிரை வாங்குறீங்க சார். நீங்கள் யாரும் போட்டு படுத்து போடுங்க. என்ன காமிச்சேன்னா அப்படியே படிச்சு சார் படிச்ச பயமாட்டேன். ஆ அறிவில்லை அவங்க. நான் உட்காந்து என்ன பேசுவீங்க? விழுப்புரம் விழுப்புரம் தான் வந்து ஐயோ சார். விழுப்புரம் தான் வந்து அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிட்டு என்ன அன்றுப்பா ஆமா ஒரே ரெண்டு குட்டி போட்டு எல்லாரையும் போட்டு கொண்டுடாதீங்க. போட்டு கொஞ்சம் அன்பு சொல்லலாம். அது கொஞ்சம் அதிகமாகுங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரெயின் அந்த டிராவலர் வந்து கொஞ்சம் சிரமம்லாம் ஆகுங்க. நீ தானே பையனை தமிச்சு விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அது இல்லாமல் எங்களோட நெக்ஸ்ட் அப்டேட்டாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.
இது உங்கள் டெல்டா டாக்டர் வணக்கம் வணக்கம்.